ரெசல்மேனியா செவன்ல ஜேக் த ஸ்னேக் ராபர்ட்டுக்கும் ரிக் மார்டலுக்கும் ஒரு பிளைண்ட் ஃபோல்ட் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் எப்படினா அவங்க ரெண்டு பேருமே அவங்க முகத்துல கருப்பு துணி கட்டிட்டு தான் ஃபைட் பண்ணணும். ஆனா ரெஃபரி ஜேக்குக்கு இந்த கருப்பு துணி கட்டும் போது ஜேக் தவறுதலா அவர் கையை அந்த துணிக்குள்ள விட்டுறாரு. இதனால அந்த துணியில உள்ள டிரான்ஸ்பரண்டான இடம் மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் பிளைண்ட் ஃபோல்ட் மேட்ச்ல எப்படி ஃபைட் பண்ணாங்க பாருங்க. ஜான்சினாக்கு ராண்டியானுங்கிறதோட டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் ஸ்டேஜ்ல நடந்துச்சு. இந்த மேட்ச்ல ரெண்டு பேருமே ரொம்பவே பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இதுல ஒருத்தோட ராண்டியோட ஜான்சினாவுக்கு ஹெட் லாக் பண்ணி ஒரு பேக் பிரேக்கர் போட்டுருப்பாரு. இப்ப ஜான்சினா கையில இருந்து ஒரு பிளேடு கீழே விழுகும். இந்த பிளேட யூஸ் பண்ணி தான் ரெஸ்லர்ஸ் நெத்தில இருந்து ரத்தம் வரப்பாங்க. ஆனா ரெஃபரி உடனே அந்த பிளேட் எடுத்து மறைச்சிருவாரு. இந்த பிளேட் அன்னைக்கு கீழே விழுகலைன்னா ஜான்சினாவுக்கு கண்டிப்பா ரத்தம் வந்துடும். 2021 அலெக்சா பிளஸ்க்கும் சார்லட் ஃபேருக்கும் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல டபிள்யூ டபிள்யூ உமன் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அலெக்சா பிளஸ் எப்போதுமே மேட்சுக்கு வரும்போது அவங்க கையில ஒரு பொம்மையோட தான் வருவாங்க. ஆனா அன்னைக்கு அந்த பொம்மையை யூஸ் பண்ணி சார்லட் ஃபேர் மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த பொம்மை அலெக்சா பிளஸ் முன்னாடி பிச்சு போட்டுருப்பாங்க. இதனால அலெக்சா பிளஸ் அன்னைக்கு ரொம்பவே அழுதுருப்பாங்க. இப்படி அழுகிறப்ப அவங்க வாயில இருந்து நுர வரத பாத்துருப்போம். இது எப்படி வந்திருக்கும்னு எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஆனா ஒரு தடவை கத்துறப்ப அவங்க வாயில மாத்திரம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் அவங்க வாயில நுர வர வச்சிருக்காங்க. 2021 பெஸ்ட் மேட்ச்னா செத்ரோலியன்ஸ்க்கு எஜ்ஜுக்கு நடந்த ஹெல் இன் செல் மேட்ச் தான். இந்த மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கு. இதுல ரெண்டு பேருமே நிறைய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. அதுல ஒரு தடவை செத்ரோலியன் சேர்ல கம்பி அடிச்சு எஜ்ஜோட கண்ணிலே அடிச்சிருப்பாரு. ஆனா நீங்க இந்த வீடியோ ஸ்லோ மோஷன் பாத்தீங்கன்னா செத்ரோலியன்ஸ் அந்த கம்பியோட எஜ்ஜில கை வச்சுதான் அடிச்சிருப்பாரு. டபிள்யூடபிள்யூல இருக்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் ஒரு தடவை டபிள்யூடபிள்யூ பார்க்க வந்த ஒரு ரசிகர் கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு. உடனே அவர் அதை போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி அன்னைக்கு நடந்த மேட்ச்ல லான் அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்க மாதிரியே பேசிருப்பாங்க. டபிள்யூடபிள்யூல ரசிகர் எல்லாருமே அவங்க பிடிச்ச சூப்பர் ஸ்டார் நேம் இல்லாட்டி அவங்களோட சிம்பிளை இந்த மாதிரி ஷீட்ல எழுதி மேட்ச் நடக்கும்போது கேமரா காமிப்பாங்க. ஆனா டபிள்யூடபிள்யூல உள்ள ப்ரொடக்ஷன் டீம் இந்த மாதிரி ஷீட் எழுதி ஆடியன்ஸ் கொடுத்து அதை காமிக்க சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த வீடியோல உள்ள ஒருத்தர் அவர் கையில வி ஒன் சுமன் சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒரு ஷீட் கேமரால காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை போட்டோ எடுத்து ஆன்லைன்ல அப்லோட் பண்றாரு. அதே வீக்ல டபிள்யூடபிள்யூ உமன் சாம்பியன்ஷிப் பெல்ட் அறிமுகப்படுத்துறாங்க. டபிள்யூடபிள்யூல ரெஸ்லர்ஸ் நிறையவே டிரிக்கி யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவாங்க. அதுல ஒன்னு தான் அந்த ஹேண்ட் சிக்னல். உதாரணமா ராண்டியோட பவர் ஸ்லாம் எடுத்துக்கலாம். ராண்டியோட இந்த பவர் ஸ்லாம் போடுற பவரோட கையை கிளாப் பண்ணிட்டு தான் போடுவாரு. இதுக்கு பேர் தான் ஹேண்ட் சிக்னல். அப்படி ஒரு கையை கிளாப் பண்ணலன்னா ஆப்போசிட்ல இருக்க ரெஸ்லர் அந்த பவர் ஸ்லாம் வந்து ஈஸியாவே தப்பிச்சிருவாங்க. அடுத்ததான் டிடிடி. இந்த டிடிடி போடுறப்ப ரெ